ஹலோ கைஸ், நான் உங்கள் சிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமயம் என்ன அப்படின்னா, கிளாஸ் 12 ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5 டூ டைமென்ஷன் அனாலிட்டிகல் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.5 க்வெஸ்சன் நம்பர் 8 பார்க்க போகிறோம். அஸ்யூம் தட் த வாட்டர் இஷ்யூவிங் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஹாரிசான்டல் பைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாரிசான்டல் பைப்பில் இருந்து எண்டு வழியாக என்ன ஆகுதுன்னா வாட்டர் வந்து இஷ்யூ ஆகுது 7.5 மீட்டர் அபவ் த கிரவுண்டு. கிரவுண்ட்லேருந்து 7.5 மீட்டர் மேலே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 மீட்டர் கீழே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏன்னா நமக்கு பைப் எங்கே இருக்கோ அதுதான் வந்து மேலே சென்டர் வேர்டெக்ஸ் நம்ம வச்சுக்கணும். ஸோ அப்போ 7.5 வந்து கீழே இருந்து ஹைட்டு மேலே தூக்கி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ -7.5 நம்ம அதை நோட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். டிஸ்கிரைப்ஸ் த பாரபோலிக் பாத், த வெர்டெக்ஸ் ஆஃப் த பாரபோலிக் பாத் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி பைப். அவங்களே கொடுத்துட்டாங்க, இந்த பைப்போட எண்டு வந்து தான் வெர்டெக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா. ஓகே, அட் அ பொசிஷன் ஆஃப் 7.2 மீட்டர் அபோ பிலோ த பைப் லைன் பிலோ த லைன் ஆஃப் த பைப் த ஃப்ளோ ஆஃப் த வாட்டர் கர்வ்ட் அவுட்வர்ட் 3 மீட்டர். அதாவது கரெக்டாக இந்த பைப்லேருந்து 2.5 மீட்டர் கீழே. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு -2.5 நம்ம எடுத்துக்கலாமா, ஏன்னா கீழே இருக்கிறதுனால -2.5, ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க பிலோ த லைன் சொல்லி. அந்த இடத்துல அந்த அதுக்கு நேராக இருக்கிற ஒரு பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நேராக இந்த இடத்துல தண்ணி இங்கே ஊற்றுல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட கர்வ் வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 3 மீட்டர் இருக்கும். ஸோ அப்போனா வந்து எக்ஸோட வேல்யூ 3 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 3, இந்த ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -2.5 இருக்குன்னு அர்த்தம். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கொடுக்கறதுக்காக தான் அவங்க அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2.5 மீட்டருக்கு கீழே இவ்வளோ தூரம் தள்ளி அது வந்து 3 மீட்டர் என்ற இடத்துல வாட்டர் கர்வ் அவுட் ஆகுது, கர்வ் அவுட்னா வளைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஹவு ஃபார் பியாண்ட் திஸ் வெர்டிக்கல் லைன் வில் த வாட்டர் ஸ்ட்ரைக் த கிரவுண்டு. இதே வேகத்தில் போச்சுன்னா இந்த கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அது எவ்வளோ வேகத்தில், அதாவது எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்றது தான் க்வெஸ்சன். எவ்வளோ தூரத்தில்னா இங்கே வர வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூ 3, இந்த இடத்துல இருக்க எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது. ஒய்யோட வேல்யூ தான் நமக்கு தெரியும், -7.5 தெரியும். ஸோ எக்ஸோட வேல்யூ தெரியாதுன்றதுனால அது X1 வச்சுக்கலாம். ஸோ X1, -7.5 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சு நம்மளால 4A கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வச்சு நம்மளால அவங்க கேட்டிருக்க அந்த X1 கண்டுபிடிச்சிட முடியும். ரொம்ப ஈஸியான நார்மல் சம் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதோடைய பாரபோலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுத போறோம். இது வந்து ஓப்பன் டவுன்வர்டு. ஸோ ஓப்பன் டவுன்வர்ட்னா X²-4AY. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலா, ஃபர்ஸ்ட் பாரபோலா சம்லாம் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் எல்லிப்ஸ் ஹைப்பர்போலா பேஸ்டு சம்ஸ்லாம் இந்த எக்ஸசைஸ்ல பார்க்கலாம். ஸோ X²-4AY, ஏன்னா +4AY-னா ஓப்பன் அப்வர்டு, இது வந்து -4AY ஏன்னா ஓப்பன் டவுன்வர்டுன்றதுனால. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ரெக்வயர்டு பாரபோலா ஈக்குவேஷன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 4AY கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவும் போல நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் எதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 3, -2.5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, இந்த மைனஸ் போட வேண்டியதுல மறக்காமல் மைனஸ் போடுங்க, அப்போ தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் என்ன ஆகும்னா எக்ஸுக்கு பதிலாக 3² வந்து 9, -4A·Y-க்கு பதிலாக என்னன்னா -2.5. ஓகே, ஸோ மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4A என்னவாக இருக்கும்னா 9/2.5 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா இதை எடுத்துகிட்டு போய் திருப்பி நம்ம அதில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அதனால 4 டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் என்னவா மாறிடும் அப்படின்னா X²=4A பதிலாக -9/2.5 × Y அப்படின்னு மாறிடும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்டு பாரபோலிக் ஈக்குவேஷன். இதில் இப்போ அவங்க கண்டுபிடிக்கிற கொஸ்டின்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த தண்ணி வந்து கிரவுண்டை ரீச் ஆகும்போது அது எவ்வளோ தூரத்தில் இருக்கும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரியே நம்ம ஏற்கனவே சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி இப்போ நான் வந்து அந்த ரெண்டாவது பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா X1, -7.5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா X²க்கு பதிலாக X1² போடணும். அது எனக்கு தெரியாது, அப்படியே X1² வச்சுக்கிறேன். -9/2.5 × Y-க்கு பதிலாக என்னன்னா -7.5. ஓகே, ஸோ மைனஸ் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். 2.5 7.5 கேன்சல் ஆச்சுன்னா 3 times வரும். ஓகே, ஸோ 9 × 3 எவ்வளோ அப்படின்னா 27 வரும். ஓகே, ஸோ அப்போ X²=27. ஓகே, இதுலேருந்து X1 வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 27 வந்து 9 × 3 எழுதலாம். ஓகே, 9 × 3 எழுதி ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம். அப்போது 9 √2 வெளியே வந்துச்சுன்னா 3 √3 வந்து ரூட்டுக்குள்ளே இருக்க 3 அப்படியே தான் இருக்கும். ஃபைனலாக X1 வேல்யூ 3√3 கிடச்சிருக்கு, சரியா? ஏன்னா ஸ்கொயர் அந்த மூணு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆகிடும், அதனால தான் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆகி அதுலேருந்து வெளியே வந்த ஆன்சர் இப்படி கிடச்சிருக்கு. ஃபைனலாக ஆன்சர் எழுதும் போது நீங்கள் என்ன எழுதணும்னா அவங்க கேட்ட கொஸ்டினை பார்த்து எழுதணும். கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஹவு ஃபார் பியாண்ட் திஸ் வெர்டிக்கல் லைன் வில் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட் வாட்டர் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இட் வில் ஸ்ட்ரைக்
ground at 3 root 3 meter away. Okay. So, 3 root 3 meter water vandu ground reach aagum. Indha pipe la irundhu vara water abindrathu nam explain pannom. Purinjadha? Thank you.